நாளைக்கு காலையில் நாளைக்கு காலையில் போயிடலாம். சரி, ஃபைன் ஃபைன். ஓ, தமிழ் பேசும் அனைத்து நலவுக்கும் வணக்கம். ஸ்மார்ட் வாட்சஸ் நிறைய பார்த்துருக்கோம், பட் ஸ்மார்ட் வாட்சஸில் இன்னைக்கு தேதியில் நிறைய பேருக்கு தேவையான இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் காலிங் ஃபீச்சர் கண்டிப்பாக இருக்கணும். ஜஸ்ட் கால் வந்தால் யார் பண்ணுறாங்கன்றத பார்க்குறத தவிர, அட்டன் பண்ணி வாட்சிலேயே பேசுகிற மாதிரியான ஃபீச்சர்ஸை தான் நிறைய பேர் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் 5000 ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ளே, ஒரு 3500 ரூபாயிலிருந்து 5000 ரூபீஸ்க்குள்ளே இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்மார்ட் வாட்சஸ் எதெல்லாம் காலிங் ஃபீச்சரும் சேர்த்து சப்போர்ட் பண்ணுது அப்படின்ற லிஸ்ட்டு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய எல்லா வாட்சுடைய லிஸ்ட்டும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நாங்கள் இதை ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு தான் வந்து எடுத்திருக்கோம். நான் இப்போதைக்கு ஒரு வாட்சை மட்டும் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இதை பற்றியும் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா? ஸோ நம்ம லிஸ்ட்டில் மொத்தமாக 5 வாட்ச் இருக்குங்க. 5வது பிளேஸில் இருக்கக்கூடிய அந்த வாட்ச் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாய்ஸ் கலர் ஃபிட் ப்ரோ 4 மேக்ஸ். பேரே ரொம்ப பெருசாக இருக்குது, பட் இதுதான் நம்ம லிஸ்ட்டில் கடைசியில் இருக்குது. இதோடைய ப்ரைசிங் அப்படின்றது பார்த்தீங்கன்னா 4000 ரூபாய்க்கு வருது. இது ஒரு ஸ்கொயர் டயலில் வந்து இருக்குது, அலுமினியம் பாடி கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. 1.8 இன்ச்க்கான எல்சிடி டிஸ்பிளே தான் இதில் இருக்குது. ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இதில் இருக்குது. பில்ட்இன்னா உங்களுக்கு அலெக்ஸாவும் இருக்குது, கூகுள் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் இருக்குது. 100+ ஸ்போர்ட்ஸ் மோட், 150+ வாட்ச் ஃபேஸஸ் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. IP68க்கான ரேட்டிங் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த பட்ஜெட்டில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிராண்ட்ஸும் இதை கொடுக்கறது நல்ல விஷயம். SPO2, ஹார்ட் ரேட் மானிட்டரிங், ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அண்ட் உங்களுக்கு நாய்ஸ் ஃபிட் ஆப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப் இன்டர்ஃபேஸ் ஓரளவுக்கு நார்மலாக இருக்கிற மாதிரி தான் நாங்கள் வந்து பார்த்தோம். அண்ட் அடுத்தபடியாக 7 நாட்களுக்கான பேட்டரி பேக்கப் தந்திருக்காங்க. அடுத்ததாக நம்ம லிஸ்ட்டில் ஜெப்ரானிக் ஐகானிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்மார்ட் வாட்சுங்க. ஸோ இதோடைய ப்ரைசிங் 3500 ரூபாய். இந்த 3500 ரூபாய்க்கு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1.8 இன்ச்க்கான ஆமலோ டிஸ்பிளே தராங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேக்கான சப்போர்ட்டும் இதில் இருக்குது. ஸ்கொயர் டயல் தான், மெட்டல் பாடின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இருக்குது. 100+ வாட்ச் ஃபேஸஸ் இருக்கிறதா சொல்கிறாங்க. IP67 ரேட்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இதில் பில்ட்இன்னா 2 கேமும் இருக்கிறதா சொல்கிறாங்க. வாட்சில் நமக்கு கேம் தேவையா? சரி, இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. கால்குலேட்டர் சப்போர்ட்டும் இருக்கா, மேபி அது வேணால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு SPO2, ஹார்ட் ரேட் சென்சர் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட்கான சப்போர்ட்டும் வந்துருக்கு. ஜெப் ஃபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்புடைய சப்போர்ட் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலையும் 7 நாட்களுக்கான பேட்டரி லைஃப் வரும்னு சொல்கிறாங்க. நீங்க கண்டினியூஸா கனெக்ட்ல இருந்ததனா கொஞ்சம் கம்மியா தான் வரும். அடுத்ததா நான் கையில கட்டி இருக்கக்கூடிய இந்த வாட்ச் தாங்க. சோ Realme தரப்புல இருந்து இப்ப ரீசன்ட்டா லான்ச் பண்ண Realme Watch 3. சோ இத நான் கண்டினியூஸா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய வீடியோல வந்து நீங்க பாத்திருப்பீங்க. சோ கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா வர்க் ஆயிட்டு இருக்கு. அண்ட் டிஸ்ப்ளேவை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம் கிடையாது. பட் டிஸ்ப்ளேல ஒரு விஷயம் இருக்காது என்னன்றத நான் சொல்றேன். இது ஸ்கொயர் டயல் தான், மெட்டாலிக் ஃபிரேம் தான் கொடுத்திருக்காங்க. 1.8 இன்ச்க்கான LCD டிஸ்ப்ளே தான் தராங்க. AMOLED கிடையாது. பட் கலர்ஃபுல்லா நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு வால்பேப்பர் வச்சு நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த கலர் டிஃபரன்ஸ் பெருசா கிடையாது. சோ அதனால தான் நான் 3rd போஷன் வந்து வச்சிருக்கேன், சரிங்களா? இதுலயே மத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு Realme உடைய லிங்க் ஆப் இருக்கிறதுனால உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஆப் மூலமா வந்து கிடைக்குது. சோ மத்த பிராண்ட்ஸ் உடைய ஆப்ப கம்பேர் பண்றதோட Realme ஏற்கனவே நிறைய ப்ராடக்ட்ஸ் லான்ச் பண்ணதனால இவங்களுடைய ஆப் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணிருக்காங்க. சோ யூஸ் பண்றது இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்லீக்கா, நல்ல சிம்பிளா வந்து கொடுத்திருந்தாங்க. இதுலயும் ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இருக்கு. 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்திருக்காங்க. IP68 கொடுத்திருக்காங்க. ஹார்ட் ரேட் சென்சர் மற்றும் SPO2க்கான ரேட்டிங் எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு 7 நாட்களுக்கான பேட்டரி லைஃப் வருது. சோ நான் யூஸ் பண்ணிருக்கும் 7 நாட்கள் வந்து பிரச்சனை எல்லாம் வந்துச்சு. அதனுடைய பிரைசிங் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய். ஸோ 3500 ரூபாய்க்கு பெஸ்ட் டீல் தான். எனக்கு இந்த கலர் பிடிச்சது, உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சது? ஒவ்வொரு வாட்சிலுமே நிறைய கலர்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் லிங்க் கிளிக் பண்ணுவீங்க இல்லையா, அதில் போய் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கோங்க. ஸோ 2nd பொசிஷனில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பிராண்ட்ஸ் தான். பட் மேக்ஸிமம் வந்து இவங்களும் இம்போர்ட் பண்ணி தான் வந்து அசம்பிள் பண்ணுறாங்க. பட் இவங்க கொடுக்கக்கூடிய ப்ரைசிங்க்கு இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, சரிங்களா? நீங்களும் 1 தடவைக்கு 2 தடவை வந்து ஆன்லைனில் யூசர் ரிவ்யூஸ் எல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம லிஸ்ட்டில் 2வது பொசிஷனில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, போட் வாட்ச் X10 Pro அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாட்சுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு தான் வித்துட்டுருக்காங்க. 1.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, ஸ்கொயர் டயல் தான், மெட்டாலிக் ஃப்ரேம் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இதுலேயும் இருக்குது. 100க்கும் மேற்பட்ட வாட்ச் ஃபேஸஸும் வந்து இருக்குது. IP68க்கான வாட்டர் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. SPO2, ஹார்ட் ரேட் சென்சர், 7 நாட்களுக்கான பேட்டரி லைஃப். நான் சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமிலர் தான். என்னென்னா, ஒன்று AMOLED, ஒன்று LCD, இது மட்டும் தான் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுவும் இந்த பர்டிகுலர் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. அண்ட் ரீசென்ட் டைமில் இந்த பர்டிகுலர் பிராண்ட் வியரபிள் செக்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனக்கு வாங்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கான டைமிங் கிடைக்கல. பட் ஆன்லைன் ரிவ்யூ நாங்கள் பண்ண ரிசர்ச்சில் இதுதான் வந்து எங்களுடைய லிஸ்ட்டில் நம்பர் 1 வருது. ஃபயர் போல்ட் விஷனரின்னு சொல்லக்கூடிய வாட்ச், 1.78 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே, ஸ்கொயர் டயல் தான், மெட்டாலிக் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. 4000 ரூபாயுடைய ப்ரைசிங், ப்ளூடூத் காலிங்கான சப்போர்ட் இருக்குது. 100+ வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. IP68க்கான ரேட்டிங் இருக்குது. அண்ட் இதே நம்பர் 1 பொசிஷனில் வச்சிருக்கோம்னா இதில் TWS-ஐ நீங்கள் பேர் பண்ணிக்க முடியும் உங்கள் வாட்சில், செம இல்லை? ஸோ இது புதிய ஒரு விஷயங்கள் தான், புது பிராண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து நம்பர் 1 நம்பர் 2 வச்சது எல்லாமே ஜென்ரல் அசம்ஷனில் பண்ண ரிசர்ச் வச்சு மட்டும் தான் வச்சிருக்கோம்.
இன்டெப்தாக டெஸ்ட் பண்ண கிடையாது. பட் நீங்கள் ஒவ்வொரு வாட்சுமே வந்து பாருங்கள், நான் சொன்ன விஷயங்களை வச்சு உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் எது உங்களுக்கு சூட் ஆகும், எந்த பிராண்ட் உங்களுக்கு செட் ஆகுமோ அதை நீங்கள் தாராளம் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காம லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். வாழ்க தமிழ். ஹலோ.